பல்லு வலின்னு இருப்பான். ஏன் சின்ன பல்லு வலிங்க, வேற ஒண்ணும் கிடையாதுங்க. டாக்டர் கொண்டு மவுத்துட்டாரு, பல்லு வலியில மவுத்தா போனோம் பாக்குறோம், சின்ன தலைவலியில மவுத்தா போனோம் பாக்குறோம். மரணத்திற்கு காரணம் வேண்டுமா? எந்த காரணமும் தேவையில்லை. அல்லாஹ் நினைக்கிற அளவுக்கு மனிதனுடைய போங்கு இருக்கும். இந்த நானோ டெக்னாலஜி வந்திருக்குதா இல்லையா? பயோ டெக்னாலஜி, பயோ இன்ஜினியரிங் இருக்குது, நானோ டெக்னாலஜி இருக்கு. இந்த நானோ டெக்னாலஜியில ஒரு ஒரு தனியான ஒரு ஆய்வுக்குரிய ஒரு பகுதியாவே இந்த கிரானிக்ஸ் என்று சொல்லி ஒரு ஒரு தனி டெக்னாலஜியை வச்சிருக்கிறான். இது என்னன்னு கேட்டா, உலகத்தில் மரணித்தவர்களை உயிர்ப்பிக்க முனையும் தொழில்நுட்பம். இது என்ன தொழில்நுட்பம்? இந்த நானோ டெக்னாலஜி உள்ளதான் இது வரும். எதுக்கு இதை வச்சிருக்கிறான்? கிரானிக்ஸ் சொல்லி வச்சிருக்கிறான். எதுக்கு இதை வச்சிருக்கிறான் கேட்டா, கிட்டத்தட்ட ஒரு 270 பேர் உலகத்திலேயே மிகப்பெரிய கோடீஸ்வரர்களாக வாழ்ந்தவர்கள் 270 பேர் என்ன செஞ்சிருக்காங்க தெரியுமா? சாக முன்னாடியே தங்க சொத்துக்கள்ல பல கோடி சொத்துக்களை அந்த அந்த டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டுக்கு கொடுத்து, இதுல நீ சக்சஸ் ஆனு வை, என்னதான் முதல்ல எழுப்பணும். கொடுத்துட்டு செத்து போயிருக்காங்க, சும்மா போறாங்க. அந்த 270 பேருடைய பாடியையும் என்ன செய்யறான்? நைட்ரஜன்ல ஈரப்பதப்படுத்தப்பட்டு -196 டிகிரியில பதப்படுத்தி அவர்களை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த பாடியை பதப்படுத்தி -196 டிகிரியில வச்சு பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறான், ஆய்வு செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். எதுக்கு? மரணத்தை ஜெயிக்கிற ஆய்வாம் இது. இதை ஜெயித்தா அவங்க கோடிக்கணக்கான இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்துட்டு போயிருக்கான். சாக முன்னாடியே நீ கண்டுபிடிச்சிட்டேன்னு வைங்க, செத்து போனவன உயிர்ப்பிக்க முடியும்னு. முதல்ல இப்ப யாரை உயிர்ப்பிக்கணுமா? இந்த 270 பேரை உயிர்ப்பிக்கணும். இப்படி ஒரு தொழில்நுட்பம் இன்றைக்கு ஆய்வுக்கு உட்படுத்தப்படுகிற தொழில்நுட்பம். கண்டிப்பா ஜெயிக்க முடியாதுன்னு தெரியும், இருந்தாலும் ஒரு ட்ரை பண்ணி பாப்போமே. ஆய்வுக்கு உட்கார்ந்தவனே இன்னும் செத்து போயிருப்பான். ஆனாலும் இல்ல, நாம ஆய்வு பண்ணி பார்க்கணும், உயிர்ப்பிக்க முடியுமான்னு. பெரிய சவால் அவர்கள் எதிர்கொள்ளுகிற சவாலாக இந்த குரூப் என்ன சவால சொல்லுதுன்னு கேட்டா, இன்கேஸ் செத்து போனவனுக்கு உயிர் கொடுக்கலாம்னு நாங்க கண்டுபிடிச்சா கூட அவனை எழும்பி நடக்க வைக்க முடியாம போயிரும். இப்படியே இருந்துகிட்டு உலகத்துல இருக்க தேவையா? அப்படியே இருந்தா கூட பெட்ல தான் அவங்க அப்படியே இருக்க வேண்டி வரும், எழும்பி எல்லாம் நடக்க முடியாம போயிரும். ஏன்னு கேட்டா, செத்து போனாலே பொதுவாகவே இந்த எலும்புகள் அதனுடைய பலத்தை இழக்க ஆரம்பித்து விடும். சிலது வெடிக்க ஆரம்பிச்சிடும், சிலது அப்படியே ஆட்டோமேட்டிக்கா அப்படி இத்து போக ஆரம்பிச்சு, இது மாதிரி எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும். என்னதான் நீங்க -196 டிகிரியில வச்சாலும் அதனுடைய பலம் இழக்க ஆரம்பிச்சிடும். உயிர் கொடுக்கிறதுங்கிறது வெறுமனே எங்கே இருக்கிற ஒரு பொருளை கொண்டாந்து உள்ள விட்டு எந்திரிச்சு நடன்னு சொல்றது அல்ல, அதுவா உயிர்? உயிர் எங்க இருக்க முடியாமனா கண்டுபிடிச்சானா? இதுவரைக்கும் உயிர் எங்க இருக்குது யாராலையாவது கண்டுபிடிக்க முடிஞ்சதா? இந்த திராவிடத்தை பத்தி தந்தை பெரியார் எவ்வளவு பேசினாரு, அவர்கிட்ட இந்த உயிர் உயிரிண்டா என்னன்னு பலமுறை கேட்டாங்க. அவர் உயிரிண்டா என்னதான் அவர் பதிலே இல்லை. சுஜாதா போன்ற பெரும் எழுத்து நல்ல ஒரு நல்ல ஒரு எழுத்தாளர், பெரிய எழுத்தாளர், தலைமை செயலகம் ஒரு அழகான ஒரு புத்தகம் கூட எழுதியிருந்தாரு. உயிரை பற்றியும் தனி புத்தகம் எழுதியிருக்கிறாரு. புரிய முடியாத மர்மம் என்ற அளவுக்கு தான் மிகப்பெரிய ஆய்வாளர்கள் ஆராய்ச்சியாளர்கள் கூட இந்த உலகத்திலே உயிர் எங்க இருக்குதுன்றதை கண்டுபிடிக்க முடியல. இங்க கையை வெட்டு போடுதுங்க, செத்து போயிடுறான். இப்ப உயிர் கையிலேயா இருந்தது? இல்ல, கத்தியால வயிற்றுல ஊத்துறோம், செத்து போயிடுறான். அப்ப உயிர் வயிற்றுலயா இருந்தது? சில பேரை பாக்குறிய தலைவலின்னு செத்து போயிடுறான். அவன் உயிர் தலையிலயா இருந்தது? உயிர் எங்கதான் இருக்குது? உயிர்ண்டா அப்ப என்னதான்? அல்லாஹ் அல்லாஹ்வே திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். நபியே எத்தனை கேள்வி கேட்டான், மர்மைண்டா மர்மை எங்க, அதெங்க, இதெங்க? இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் கிடைச்சதா? அது யாருக்கு தெரியும்? அது அல்லாஹ்வுக்கு மட்டும் தெரிஞ்சது, யாருக்கும் தெரியாது. அப்ப என்ன புரியணும்னு கேட்டா, நீங்க எத்தனை நானோ டெக்னாலஜி இல்ல எத்தனை டெக்னாலஜி கொண்டு வந்தாலும் இதை செய்ய முடியுமா? ஆனாலும் என்ன செய்யறான், எப்படியாவது எழுப்பி உட்கார வச்சிருவோமே, கண்டுபிடிச்சு அப்படி கண்டுபிடிக்க முடியும்னு வைங்க. இந்த உலகம் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். இன்னொரு ஹிட்லர் வந்தா எப்படி இருக்கும்? உதாரணத்துக்கு யோசிச்சு பாருங்க, உலகத்துல இருந்த ஆட்சியாளர் மாதிரி முசோலினி மாதிரி ஒருத்தன் வந்தா பிறகு ஹிட்லர் கூட பரவாயில்ல. ஹிட்லர் மேல சொல்லப்படுவதில் பெரும்பாலானது எழுதப்பட்ட கதைகள் தான். ஹிட்லர் மேல ஹிட்லர் லட்சக்கணக்கான யூதர்களை கொண்டார் என்று சொல்லி சொல்லப்படுதா இல்லையா? அப்படியெல்லாம் ஹிட்லர் லட்சக்கணக்கான பேரை எல்லாம் கொண்டு முடிக்கல. அது ஹிட்லரை உலகத்துக்கு காட்டி யூதர்கள் மேல ஒரு அனுதாபலையை உண்டாக்குவதற்காக சொல்லப்பட்ட பெருங்கதைகளை தவிர கொண்டாரு, பல பேரை கொண்டு. ஆனா இவங்க சொல்ற அளவுக்கு லட்சக்கணக்கான பேரை எல்லாம் கொல்லல, அப்படி கொல்லவும் முடியாது.
அது என்ன காட்டுறாங்க கேட்டா, அனுதாபாலையை உண்டாக்கி கொள்வதற்காகவும் ஜெர்மனி உலக மட்டத்திலே மிகப்பெரிய ஒரு கீழான நாடாக ஆக்குறதுக்காகவும் செய்யப்பட்டது. ஆனா ஹிட்லருடைய வரலாறு பார்க்கும் போது அவன் ஜெர்மனை டெவலப் பண்ண அளவுக்கு இப்ப இருக்கிறவங்க கூட பண்ணிருக்க மாட்டான், அப்படி டெவலப் எல்லாம் பண்ணின ஒரு ஆள். ஆனால் இது மாதிரி ஒரு கொடூரமான ஆட்சியாளர்களா காட்டப்பட்டிருப்பாங்கல்ல, இது மாதிரி ஆக்கள்லாம் இந்த உலகத்துக்கு திரும்ப வந்திருந்தா எப்படி இருக்கும்? மரணத்தினால் அதை அதை வெல்லவே முடியாது. அதுதான் யதார்த்தம். அது எத்தனை டெக்னாலஜி வந்தாலும் அப்படித்தான். அதே மாதிரி பாத்தீங்க, இது இது என்னனு கேட்டா, எப்படியாவது நாம ஆக்களை கொண்டு வந்துடணும்ங்கிறதுக்காக நினைக்கிறேன். இன்னொன்று பாத்தீங்கன்னு சொன்னா, இதுல இப்ப நாம இந்த பாக்குறோம்ல, இந்த அலி பேனாத் மௌத்தா போனாரு, பேஸ்புக்ல எல்லாம் மிக பிரபலம். இன்னைக்கு நாலஞ்சு நாளாக சமூக வலைதளங்கள், டெக்கான் கிரானிக்கல், அதே மாதிரி மிரர் போன்ற பத்தி பிரபலமான பத்திரிகைகள் எல்லாம் சிலாகித்து எழுதக்கூடிய அளவுல அவருடைய மரணத்தினுடைய அந்த விளைவு தாக்கத்தை என்ன எழுதுறாங்கன்னா, அவ்வளவு தாக்கத்தை உலக மட்டத்தில் அது உண்டாக்கி இருக்குது அப்படின்னு சொல்லி அவருடைய மரணத்தை பற்றி பேசுறாங்களா இல்லையா? MATW சொல்லி ஒரு அறக்கட்டளையை உண்டாக்கி இருந்தார். அந்த அறக்கட்டளை மூலமாக அவர் முஸ்லீம்களுக்காக முஸ்லீம் அரவுண்ட் த வேர்ல்டுன்னு சொல்லி ஒரு அறக்கட்டளையை உண்டாக்கி, எதுக்காக உண்டாக்குறாரு? பெரிய கோடீஸ்வரன், அவருக்கு ரொம்ப விருப்பமே காடுகள். அவருடைய அந்த சொத்துக்களை எல்லாம் அவர் 2016 ஒரு வீடியோ வெளியிட்டார்கள். அந்த வீடியோவில் பார்த்தா அவருடைய சொத்துக்கள், அவர் போடுற ஷூவினுடைய விலை, அவர் பயன்படுத்துகிற வாட்சி, ஒவ்வொன்றுமே கோடிக்கணக்கான ரூபாய்கள் பெறுமதியான பொருட்களை பயன்படுத்தி சுகபோக வாழ்க்கையில் அப்படி இந்த உலகத்தை திளைத்தவர். அப்படி ஒருத்தன் வாழவே முடியாத அளவுக்கு பெரிய கோடீஸ்வரன், கோடிகளிலேயே புரண்டவன், மிக அவருக்கு பிடித்ததே கார்களும் அவருடைய சொத்துக்களும். அப்படி வாழ்ந்து வருகிறார், திடீர்னு ஒரு நோய் ஏற்படுகிறது. டாக்டர் போய் செக் பண்ணி பார்த்ததோட உங்களுக்கு கேன்சர் அப்படிங்கிற. ஒரு ஏழையா அவரு, காசு இல்லாதவரா, வசூல் பண்ணி மறந்து செய்ய வேண்டிய நிலைமையில அவர் இருந்தாரா? கேன்சர் வந்துருச்சுங்க. பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இது மாதிரி பெரிய நோய்கள் வந்தா கோடி லட்சக்கணக்கு செலவழியும், வசூல் பண்ணி பெரும்பாலும் என்ன செய்வோம், இன்னாரு உடம்பு முடியல, உங்களால முடிஞ்சதை ஹெல்ப் பண்ணுங்க, காசு இல்லாத மாற்று அறுவை சிகிச்சை செய்ய வேண்டியிருக்குது, இப்படித்தானே எல்லாத்தையும் செஞ்சிருக்கிறோம், இப்படித்தானே நடக்கும் உலகத்துல. ஆனா அவருக்கு அந்த நிலைமையா, இந்த உலகத்திலேயே எது ஆக உயர்தரமான மருத்துவமோ அதை அவரால் செய்வதற்கு வாய்ப்பு இருந்தது. அவ்வளவு பெரிய கோடீஸ்வரன், எத்தனை கோடிகளை என்றாலும் செலவு செய்து மருத்துவம் செய்ய முடியும். ஆனா ஜெயிக்க முடிஞ்சதா? 2016 மருத்துவர்கள் அவருக்கு சொன்னது என்ன, 7 மாதங்களில் நீங்கள் மரணிப்பீர்கள் அப்படின்னா. 2 வருஷத்துக்கு அப்புறம் மௌத்தா போனார். மருத்துவர்களால் மரணத்தை கணிக்க முடியாது என்பதும் நிரூபிக்கப்பட்டது, மரணத்தை தடுக்க முடியாது என்பதும் நிரூபிக்கப்பட்டது. அலி பேனாத்துடைய மரணத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, மருத்துவர்களால் மரணத்தை கணிக்க முடியவில்லை. 7 மாதங்களில் அவர் மரணிப்பார் என்று மருத்துவ உலகம் சொன்னது, உயர்தரமான மருத்துவ உலகம் சொன்னது. ஏன்னா எங்களுக்கு இதுக்கு மேல் காப்பாற்ற முடியல, ஒன்னும் செய்ய முடியலன்ட்டாங்க, கேன்சர் முத்தி போயிடுச்சு. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு எப்ப எங்க வாழ்ந்து, நாம மில்லேனியத்தை தாண்டி 2018 எத்தனை டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, நமக்கு தெரியாத எத்தனை டெக்னாலஜி இன்னைக்கு இருக்குது. நம்ம நாட்டில் இருக்கிற மாதிரி மருத்துவம் தான் இருக்குதா வெளிநாடுகள்ல? அல்லது நம்ம நாட்டில் இருக்கிற மாதிரியான மருத்துவர்கள் தான் வெளிநாடுகள் இருக்கிறாங்களா? ஒரு நாடு வல்லரசாக மாற வேண்டும் என்று சொன்னால் அதுக்குரிய நிபந்தனைகள்ல ஒரு நிபந்தனை என்ன தெரியுமா? வல்லரசாக ஆகணும்னா நிபந்தனைகள்ல ஒரு நிபந்தனை என்னன்னா, ஒரு டாக்டருக்கு குறைந்தபட்சம் ஒரு 500 நோயாளி தான் இருக்கணும். குறைந்தபட்சம் ஒரு 500 நோயாளி தான் அந்த டாக்டருக்கு இருக்கணும். நம்ம நாட்டில் 50,000 பேருக்கு ஒரு டாக்டர் இருப்பான், அல்லது 500,000 பேருக்கு ஒரு டாக்டர் இருப்பான். அதுவே இந்த தமிழ்நாட்டில், தமிழ்நாடு மற்ற நாடு இந்தியா மாதிரி நாட்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னு, 100 டாக்டர்ல 98 பேர் ஜம்ப் அவுட்டா இருப்பான். 100 டாக்டர் இருந்தான்னு கேட்டா 98 பேர் மதரசால பாதியில் ஓடி வந்த மௌலவிமார்கள் மாதிரி இல்லைன்னு பாக்குறீங்கள, மதரசால சேர்க்க விட்டா பாதியில் ஓடி வந்துட்டு நானும் மௌலவி அடிச்சுட்டு அது மாதிரி குரூப்பு இல்லைன்னு சொன்னா, படிக்காம ஓபி அடிச்சுக்கிட்டு சர்டிபிகேட் எடுக்கிற குரூப்பு இது, அதாவது சான்றிதழுக்காக படித்தவர்கள் தான் பெரும்பாலானவர்கள். மருத்துவத்தை விரும்பி படிச்சிருந்தா மருத்துவராக இருப்பான். பார்க்கறமா இல்லை, எத்தனை கொலை, எத்தனை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனா அவன் கொண்டுதான் அனுப்புறான், பொழைக்க வைக்க வேண்டியவனை கூட கொலை செஞ்சு அனுப்பிடுறாங்க. என்ன காரணம்? அவன் படித்த மருத்துவம் அப்படிப்பட்டது அவனுக்கு, அவன் ஏன்னா அவன் படிக்கவே இல்லை. இது மாதிரியான நேரத்தை இது எப்படி வல்லரசாகும்? கனவு காணுங்கள் விழித்துக் கொண்டு சொல்லி அப்துல் கலாம் சொன்னாங்களா இல்லையா? முதல்ல அதுவே ஒரு லூசுத்தனமான கருத்து, புரியுதா? கனவு கனவு காணும், கனவு கண்டு கனவு கண்டுகிட்டே இருந்தா
நான் பெரியோரு அப்படி ஆகணும், கனவு கண்டுகிட்டே இருக்கிறேன். ஆகிறேன் உனக்கு. இதோ ஒரு அப்துல் கலாமின் தத்துவம் பாங்க. என்ன தத்துவம் இது? இடி விழுந்த தத்துவம் இது. இதை போட்டுக்கிட்டு தத்துவம் கனவு காணும், இதுதான் இதுதான் தத்துவமா? எங்க ஒரு மாணவர்களுக்கு உயிர் பூட்டுதோ இந்த பேப்பர். இதை தத்துவமா சொல்றது அப்துல் கலாம் என்ன சொன்னார் தெரியுமா? அதெல்லாம் வேலைக்காக அது என்ன புரியணும். நாம ஒரு ஒரு மருத்துவ உலகம் என்பதனுடைய நிலை என்ன? இன்றைக்கு 6 மாசத்துல நீங்க சாகுவீங்கன்னு கணிக்கிறான். நோயெல்லாம் முத்தி போயிடுச்சுன்னு கணிக்கிறான். 6 மாசத்துல மரணம். ஆனா 6 மாசத்துல மௌத்தால மருத்துவத்தின் கணிப்பீட்டின்படி அலிபேனாத் 6 மாதங்களில் மரணித்திருக்க வேண்டும். ஆனால் மருத்துவத்தால் அதை கணிக்க முடியவில்லை, தோற்று போகிறார்கள் என்பதை பார்க்கிறோம். அதுதான் அல்லாஹ்வினுடைய நியதி. அல்லாஹ் அவருக்கு வச்சது என்ன? நீங்க 2 வருஷத்துக்கு மேல வாழ்வீங்க, அது அல்லாஹ்வுடைய நியதி. அவர் மரணிச்சு ஒரு ஒரு வாரம் இருக்கும். இப்ப என்ன காரணம்? இப்ப மருத்துவ உலகத்தினால் மரணத்தை கணிக்கவும் முடியவில்லை, மனிதனால் மரணத்தை தடுக்கவும் முடியவில்லை. அவ்வளவு ஆன ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் கொடுத்திருந்தான். என்ன சந்தர்ப்பம்? அவருடைய கடைசி நேரத்தில் தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் ஒரு முஸ்லீம் அரவுண்ட் வேர்ல்ட்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்ட் உண்டு பண்ணி, அதாவது வறுமையான நாடுகள், காங்கோ மாதிரி நாடுகள், ஆப்பிரிக்க நாடுகள்ல வீடுகள் கட்டி கொடுத்தது, படிப்புகளுக்கு ஏற்பாடு செய்து கொடுத்தது, உணவு வழங்கியது என்று சொல்லி அவருடைய அந்த கடைசி காலகட்டம் அவருக்கு பல நல்ல காரியங்களை செய்வதற்கு அவர் பயன்படுத்தி கொண்டார். அவருடைய இறுதி காலகட்டத்தில் பல நல்ல காரியங்களை அவர் செய்கிறார். இப்போ ஒரு வீடியோ ஒன்று போட்டுக்கிறாங்க பார்த்தீங்களா, தான் மரணிப்பதற்கு முன்பதாக அவர் பேசிய வீடியோ. நான் மரணத்திற்கு பிறகு இதை வெளியிடுங்கள் என்று சொல்லியிருந்தார். அந்த வீடியோ தான் இப்ப வெளியிட்டிருக்காங்க. அந்த வீடியோல சொல்லுகிற செய்திகள் என்ன? அவரு எனக்கு மரணத்துக்கு அல்லாஹ் வந்து அதுக்குரிய சந்தர்ப்பத்தை எனக்கு தந்தான். நான் வந்து பெரிய இப்படிப்பட்ட ஒரு ஆளா இருந்தேன். ஆனா நீங்க எல்லாம் அப்படி இருந்துடாதீங்க, கிளப்புகள்ல காலத்தை கழிக்காதீங்க, ஆசைகள் ஆசைகள் என்று சொல்லி உலகத்துல அப்படி அலையாதீங்க. ஒரு உபதேசம் தான் பண்றாரு. அவருடைய மறுமை வாழ்வு எப்படி இருக்க போகிறது என்பது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். நம்மளால சொல்ல முடியாது சொர்க்கமா நரகமா என்று யாருக்கும் கணிக்க முடியாது. உலக வாழ்க்கையில மற்றவர்கள் அவர் மூலமாக படிப்பினை வருகிற அளவுக்கு பார்க்கிற நேரத்தில் இவ்வளவு பெரிய கோடீஸ்வரன் என்ன பார்த்து சாகிற நேரத்தில் நம்ம மரணம் நெருங்கிருச்சுன்னு சொன்னா நாம மௌத்தா போறோம். அப்ப இருக்கிறதையாவது அனுபவிச்சுட்டு செத்து போயிருவோம் இப்படி நினைக்கிற நேரத்தில் அனைத்து பெரும்பாலான சொத்துக்களை தர்மம் செய்து மக்களுக்காக உழைத்து காலத்தை கழிக்கிறார். அப்ப என்ன அர்த்தம்? அப்ப மரணத்தை தடுக்க இயலாது, இதுதான் விளைவு. அவர் ஒரு பெரிய கோடீஸ்வரனா இருந்து இது மாதிரி செஞ்சதுனால உலகத்துக்கு அது ஒரு செய்தி ஆயிடுச்சு. இப்படி செய்தி ஆகாமல் எத்தனை பேருடைய வாழ்க்கை இருக்கிறது? என்ன காரணம்? அப்ப அதுதான் மரணம். யாராலும் அதை தடுத்து நிறுத்த முடியாது. நபிமார்களுக்கே அது அல்லாஹ் தஆலா கொடுக்கவில்லை. யாருக்கும் அது கொடுக்கப்படாத ஒரு விஷயமாக இந்த உலகத்திலே பார்க்கப்படுகிறது. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தீங்கன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அழகான ஒரு செய்தியை சொல்லுகிறார்கள். என்ன செய்தியை சொல்றாங்கன்னா, மன் அஹப்ப லிகா அல்லாஹ் அஹப்ப அல்லாஹ் லிகாஹு, யார் அல்லாஹ்வை சந்திப்பதற்கு விரும்புகிறாரோ அவரை சந்திப்பதற்கு அல்லாஹ்வும் விரும்புகிறான். யாராவது அல்லாஹ்வை சந்திக்க விரும்பினால் அவரை சந்திக்க அல்லாஹ்வும் விரும்புகிறான். வமன் அஹப்ப வமன் கரிக லிகா அல்லாஹ், அல்லாஹ்வை சந்திப்பதற்கு யார் வெறுக்கிறாரோ, கரிக அல்லாஹ் லிகாஹு, அவரை சந்திப்பதற்கு அல்லாஹ்வும் வெறுக்கிறான். உடனே சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, யாருதான் இதை விரும்புவார்கள்? அல்லாஹ்வை சந்திக்க விரும்புறது இந்த யாருதான் இதை வெறுப்பார்கள்? என்ன யோசிக்கணும்னு கேட்டா, அல்லாஹ்வை சந்திக்க விரும்புவது என்பது என்ன? சும்மா சந்திக்க யாருக்காவது உலகத்தில் அல்லாஹ்வை சந்திக்க வெறுப்பா? அல்லாஹ்வை சந்திக்கிற ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குதுங்க. யாராவது வெறுப்பு, யாருக்காவது வெறுப்பு வருமா? அல்லாஹ்வை பார்க்க போறோம், அதுக்கு தானே காத்துக்கிட்டு இருக்கிறோம். மறுமை நாள்ல அல்லாஹு தாலா மனிதர்களுக்கு காட்சி அளிப்பார் எனும் போது அதை யாருக்காவது வெறுப்பு வருமா? அல்லாஹ்வை சந்திப்பதற்கு எவ்வளவு ஆசைப்படுவோம். நம்மை படைத்த ரப்பு, நம்மை பாதுகாக்கிற ரப்பு, நமக்கு அருள் புரிந்த இறைவன், அவனை சந்திப்பதற்குரிய சந்தர்ப்பமா? இதை விட ஒரு அற்புதம், இதை விட ஒரு சந்தர்ப்பம் நமக்கு கிடைக்குமா என்று நினைக்கிற நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சந்திக்க விரும்புபவர்களை அல்லாஹ் சந்திக்க விரும்புகிறான், சந்திக்க வெறுப்பவர்களை அல்லாஹ் சந்திக்க வெறுக்கிறான். சந்திக்க விரும்புதல் சந்திக்க வெறுப்புதல் என்றா என்ன? சும்மா போய் சந்திச்சிட முடியுமா? மௌத்தா போகணும்ல, யாருக்காவது மௌத்தா போகிறதுக்கு விருப்பமா? கேட்டு பாருங்க, நான் இன்றைக்கும் சாகுவதற்கு தயாரும் பாரு. சத்தியமா சொல்லணும்னு கேட்டு பாருங்க, சத்தியமா நீங்க சாகுறதுக்கு ரெடியான்னு கேட்டு பாருங்க. கொஞ்சம் 2-3 வேலை இருக்குது, முடிச்சிட்டோம்னா செத்துடலாம். அப்ப என்ன ஆகும்? 2-3 வேலை இருக்குது, சாக தயார். சஹாபாக்கள் மாதிரி தான் நாம இருக்கிறோமா? உகது போர்க்களத்தில்
இந்த உகது மலைக்கு பின்னால் இருந்து சொர்க்கத்தினுடைய வாடையை நான் நுகர்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, சொல்லும் போது பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டு கடலை சாப்பிடுற மாதிரி பேரிச்சம்பழத்தை ஒருத்தர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறார். ஒரு நபித்தோழர் வந்து கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, இந்த யுத்தத்திலே நான் கொல்லப்பட்டால் நான் சொர்க்கம் செல்வேனா? கண்டிப்பா உனக்கு சொர்க்கம் உண்டு. சாப்பிட்டுக் கொண்டிருந்த பேர்ச்சம்பளங்களை தூக்கி எறிந்து விட்டு அந்த யுத்தத்திலே சென்று போரிட்டு மாண்டு போனார் என்கிற வரலாற்று செய்திகளை பார்க்கிறோம். மிக அழகிய ஒரு செய்தி உகது போர்க்களத்திலே நடந்தது. இது மாதிரி நாம நம்முடைய இஸ்லாத்தின் மீதான ஈடுபாடு இப்படி இருக்கிறதா? மரணத்தை சந்திக்க ரெடியா இருக்கிறோமா? அவங்க மரணத்தை கண்டு அஞ்சவே இல்லை. நபித்தோழர்கள் அஞ்சிருந்தால் போர்க்களத்தை நோக்கி நகர்ந்திருக்கவே மாட்டார்கள். அஞ்சியவர்கள் முனாபிக்கங்களாக இருந்தார்கள். ரசூலுல்லாஹ் காலத்தில் எவன் மரணத்தை கண்டு அஞ்சினானோ அவன் தான் முனாபிக்காக இருந்தான். இந்த வாரம் யார் சொல்லுவாங்க, சரி நான் பத்ருக்கு நான் முதலாளா இருப்பேன், உகதுக்கு நான் வந்து நின்றுவேன்மா. உகதுல போய் பார்த்தா ஆளை காணும், ஹந்தக்ல போய் பார்த்தா ஆளை காணும், தபூக்ல போய் பார்த்தா ஆளை காணும். யார் இந்த குரூப்? இது முனாபிக்கீங்கள். உயிர் மரணத்துக்கு அஞ்சுபவன் யாரு அஞ்சலும் தெரியுமா? மறுமையில் தோற்று விடுவோம் என்று நினைப்பவன் தான் அஞ்ச வேண்டும். மரணத்தை தைரியமாக எதிர்கொள்றதுக்கு தயார் என்று சொன்னா இந்த உலகத்திலே நான் நல்லவர்களாக வாழுகிறோம் என்று அர்த்தம். சஹாபாக்கள் இப்படி கேட்டதோட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யாரு அல்லாஹ்வை சந்திக்க விரும்புகிறாரோ அவன் அல்லாஹ் சந்திக்க விரும்புகிறான், அல்லாஹ்வை சந்திக்க வெறுப்பவரை அல்லாஹ் வெறுக்கிறான், யார் தான் வெறுப்பார்கள் என்று கேட்டதோட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வலைசபில்லதி தஃஹபு இலைக்க, நான் சொல்ல வர்றது அது இல்லைங்கிறாங்க. சொல்ல வர்றது அது இல்லைன்னு சொல்லிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இருந்தாலும் பார்வைகள் நிலை குத்தி நிற்கிற நேரத்தில், விரல்கள் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்து கொள்ளுகிற நேரத்தில், மூச்சிறைக்கிற நேரத்தில், ரோமங்கள் எல்லாம் சிலிர்த்து விடுகிற அந்த நேரத்தில், எவன் அல்லாஹுவை சந்திக்க விரும்புகிறானோ அவனை சந்திக்க அல்லாஹும் விரும்புகிறான். எந்த நேரம் இது? பார்வைகள் நிலை குத்தி நிற்கிற நேரம் எது? சஹராத்துடைய நேரம். விரல்கள் ஒன்றோடு ஒன்று பின்னிக் கொள்ளுகிற நேரம் எது? சஹராத்துடைய நேரம். இந்த மயிர்கள் எல்லாம் கூச்சரிக்கிற நேரம் எது? சஹராத்தினுடைய நேரம். இந்த சகராத்தினுடைய நேரத்தில் கூட, யா அல்லாஹ், உன்னை சந்திப்பதற்குத்தான் நான் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தேன், இதோ வருவதற்கு தயாராக இருக்கிறேன் என்று எவனுடைய உள்ளம் சொல்லுமோ? மூச்சிறைத்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் எவனுடைய உள்ளம் அதை நம்புமோ? அவனை சந்திப்பதற்கு ரப்பும் விரும்புகிறான். அந்த நேரத்தில் இப்ப மரணிச்சிருவேனோ, இந்த கோத்துல செத்துருவேனோ, என்ன காப்பாத்த மாட்டாங்களா, அல்லாத போய் என்ன சொல்லுவேனோ என்று எவனுடைய உள்ளம் பதறுமோ, கண்டிப்பாக அவன் மறுமையிலும் தோற்று விடுவான், அல்லாது அவனை சந்திக்க வெறுக்கிறான். இந்த மரணம்ங்கிறது சாதாரணமானதல்ல. அந்த நேரம் நாம் ஜெயிக்கிறோமா தோற்கிறோமா? நாம் மறுமையில ஜெயிக்க போகிறோம் என்பதை மரணத்தில் இருந்தே நம்முடைய வாழ்க்கை தீர்மானித்துக் கொண்டு செல்லும். மரண சகராத்துடைய நேரத்தில் அல்லாஹ்வை சந்திக்க தயார் என்கிற தைரியத்தோடு, யா அல்லாஹ் இதோ வருகிறேன் என்கிற அந்த உத்வேகத்தோடு இருந்தோம் என்ற நமக்கே தெரியும், நான் அல்லாஹ்வை சந்திக்க தயாராக இருக்கிறேன், மரணிக்க தயாராக இருக்கிறேன், அவன் மறுமையில் ஜெயிக்க போகிறான் என்று அர்த்தம். கபருடைய வாழ்க்கை, சில முக்கியமான கேள்விகள், அதிலே கரெக்டான பதிலை சொல்லிட்டானா அவன் மறுமையிலே ஜெயிக்க போகிறான் என்று அர்த்தம். ஹவுதுல் கௌதருடைய தண்ணீர் குடிக்கிற நேரம், அதிலே அவனுக்கு தண்ணீர் கிடைக்கிறதா, மறுமையில் ஜெயிக்க போகிறான் என்று அர்த்தம். சில பகுதிகள் இருக்குது அந்த சக்கராத்துடைய நேரம், மௌத்தானதுக்கு பிறகு, அதுக்கு பிறகு ஹவுதுல் கௌதர், இந்த இடங்கள் எல்லாம் எதை காட்டி தரும் தெரியுமா? நாம டெஸ்ட்ல பாஸ் ஆ ஃபெயிலாங்கிறத காட்டி தர்ற இடம். நமக்கே புரிஞ்சிடும், ஹவுதுல் கௌதர்ல தண்ணி கிடைக்கலையா, நாசமா போயிட்டோம், மவுத் நம்ம அவ்வளவுதான், நரகம் தான், புரிஞ்சுக்கிற வேண்டியதுதான். சில கேள்விகள் கபருக்குள்ள வச்சதோடு முக்கியமான உன்னுடைய ரப்பு யார், உன்னுடைய வேறு கேள்வி வருமா இல்லையா, இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லலையா, அப்ப என்ன புரிஞ்சுக்கிறானே, நான் தோற்று போக போகிறேன். மரண நேரத்திலே அல்லாஹ்வை சந்திப்பதற்கு நமக்கு விருப்பம் வரவில்லையா? அப்பொழுதே புரிந்து கொள்ள வேண்டும், நான் கண்டிப்பாக மறுமையிலே தோற்க போகிறேன். இதைத்தான் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த மரணம் என்பது யாரும் தடுக்கவும் முடியாது, தவிர்த்து கொள்ளவும் முடியாது, யாராலும் விட்டு விலகி ஓடிவிடவும் முடியாது. எவ்வளவு ஓடினாலும் உங்களை வந்து அது சந்தித்தே தீரும். அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்கிறான், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன்னமல் மௌத் அல்லதி தஃபிர்ரூன மின்ஹு ஃபைன்னஹு முலாகீக்கும், நீங்கள் எந்த மரணத்தை கண்டு விரண்டு ஓடிக்கொண்டிருக்கிறீர்களோ அது உங்களை வந்து சந்திக்கும், அது உங்களை வந்து பிடிக்கும் என்று அல்லாஹ் சொல்லலே. நீங்கள் எந்த மரணத்தை கண்டு ஓடுகிறீர்களோ அது உங்களை வந்து சந்திக்கும் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? சரியா இருந்தா எப்படி வந்திருக்கணும் இது? அல்லாஹ் எப்படி சொல்லியிருக்கணும்?
நம்ம பார்வையில சொல்றதா இருந்தா உங்களை வந்து பிடிக்கும் சொல்லிருக்கணும். ஏன்னா நாம ஓடினா பின்னாடி வர்றவரை பிடிக்கத்தான் முடியும். ஆனா அல்லாஹ் வசனத்தில் வார்த்தையை எப்படி பயன்படுத்துகிறான் தெரியுமா? குல் இன்னமல் மௌத்தல்லதி தஃபிருன மின்ஹு ஃபைன்னஹும் முலாகீகும். நீங்கள் எந்த மரணத்தை கண்டு விரண்டு ஓடிக்கொண்டிருக்கிறீர்களோ அந்த மரணம் உங்களை குறுக்கு மறைத்து வந்து முன்னால் நின்று சந்திக்கும். சந்திக்கும் என்ன அர்த்தம்? நாம மௌத்த கண்டு ஓடிக்கொண்டே இருக்கிறோம், அது முன்னாடி வந்து நிற்கும். நாம நினைச்சுக்கிட்டு வரும் பின்னாடிதான் மௌத்து வந்துகிட்டு இருக்கு, பின்னாடி வரல, நம்மை முந்தி அது சென்று கொண்டிருக்கிறது. நமக்கு முன்னாடி வந்து அது நம்மை சந்திக்கும். சந்திக்கிற நேரத்தில் நான் தயார் சொல்ல முடியுமா? தயாரா இருந்தா ஓடவே மாட்டோமீங்க. ஓடுறோம் என்றால என்ன அர்த்தம்? நாம தயார் இல்லைன்ற அர்த்தம். அப்ப இந்த மரணம் என்பது விட்டு விலக முடியாதது. அல்ல, எப்படி ஒரு அற்புதமான வார்த்தையை பயன்படுத்திருக்காங்க பாத்தீங்களா? இது மனிதர்களுடைய வார்த்தையாக இருந்திருந்தால், குருவான் ரப்பு அல்லாத ஒருத்தரிடமிருந்து வந்திருந்தா மனித சிந்தனையில் ஓடுபவனுக்கு பின்னால் தான் துரத்தி வருவது வர வேண்டும். ஆனால் அல்லாஹ்வுடைய வார்த்தை என்பதால் அல்லாஹ் மரணத்தை பற்றி சொல்லும் போது என்ன சொல்லுகிறான்? நீங்கள் ஓடுகிறீர்கள், அது குறுக்கு மறித்து முன்னால் வந்து நிற்கும், உங்களை வந்து சந்திக்கும். அது நீங்க ஓடிக்கிட்டு இருக்கிறீங்க, வந்து பிடிக்காது உங்களை. அந்த அளவுக்கு நீங்க வீரனும் மரணம் வீரமற்றது ஒன்று கிடையாது. மரணம் தான் வீரமிக்கது. உங்களை முன்னால் வந்து அது சந்திக்கும். சந்திக்கிற நேரத்தில் நீங்கள் அதை சந்திப்பீர்களா? மறுமையில நடக்கிற ஒரு செய்தி அல்லாஹ்வுத்தாலா சொல்லி காட்டுறான். அது எப்படி சொல்லி காட்டுறான் தெரியுமா? மறுமையில் அல்லாஹ்வுத்தாலா அவங்க தமக்கு மத்தியில மனிதர்கள் எல்லாம் பேசிக் கொள்வார்களாம். இந்த உலக வாழ்க்கையை பத்தி எப்படி பேசிக்கிறாங்க தெரியுமா? உலகத்துல நாம வாழ்ந்தமே, நாம வந்து எவ்வளவு நாள் வாழ்ந்திருப்போம்? ஒரு 10 நாள் உலகத்துல இருந்திருப்போம். எப்படி பேசிக்கிறோமா? எத்தனை வருஷம் இருந்தோம்? 60 வருஷம், 80 வருஷம், 100 வருஷம். ஆனா அங்க என்ன பேசிக்கிறோம் தெரியுமா? ஒரு 10 நாள் இருந்திருப்போம், அவ்வளவுதானுங்க. என்னத்தை தான் நம்மளால பண்ண முடியும்? இவ்வளவு காலம் வாழ்ந்துட்டு 10 வருஷம் இருந்த, இந்த உலகத்துல நாம செஞ்சது என்ன? இந்த உலகத்துல வாழ்ந்தது என்ன? அதே மாதிரி அல்லாஹ்வுத்தாலா சொல்லுகிறான், நீங்க இந்த உலகத்திலே 1 நாள் தான் வாழ்ந்தீர்கள். 1 நாள் தவிர வாழவே இல்லை. சரி, அல்லாஹ்வுடைய கணிப்புல பார்த்தோம்னா இதெல்லாம் ஒரு காலகட்டமா? ஆனா நாம நினைச்சுக்கிருக்கோம், நான் 30 வருஷம் வாழ்ந்திருக்கிறேன், 40 வருஷம் வாழ்ந்திருக்கிறேன், இன்னும் எவ்வளவு காலம் வாழணும் தெரியுமா? இன்னும் எவ்வளவு செய்யணும் தெரியுமா? செய்வதற்கு என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நாம இந்த மரணத்தை எதிர்கொள்ளுகிற விதமான வாழ்க்கை நடைமுறையை நாம் அமைத்துக் கொண்டிருக்கிறோமா? அப்ப என்ன நினைக்கணும்னு கேட்டா, இந்த மரணம் என்பது கண்டிப்பாக தவிர்க்க முடியாது. நமக்கு முன்னால் வந்து நின்று நம்மை சந்திக்க இருக்கிறது. இந்த மரணத்தினுடைய பிடியிலிருந்து நாம் தப்பிக்க வேண்டும் என்றால் இந்த உலக வாழ்க்கை நமக்கு சரியாக அமைய வேண்டும். இந்த உலக வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை தரங்களை குர்ஆனுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டுதலுக்கு ஏற்றாற்போல் நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். ஆகவே இந்த மரணத்தின் பிடியில் என்கிற இந்த தொடரிலே மரணம் தொடர்பான, மரணத்திற்கு பின்னால் உள்ள வாழ்க்கை தொடர்பான இன்னும் பல செய்திகளை தொடராக பார்க்க இருக்கிறோம் இன்ஷாஅல்லாஹ். மற்ற தலைப்புகளில் தொடர்பான மற்ற செய்திகளை தொடர்ச்சியாக பார்ப்போம். சுபஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்.